வணக்கம். நம்ம மாச ராசி பலன்கள் பார்க்குறப்போ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லா கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்மளுடைய ஒரு முடிவான பலன்கள் சொல்ல முடியும். அப்படி பார்க்குறப்போ நிறைய நாட்கள் வந்து எல்லா மாதமும் சூரியன் புதன் சுக்கரனுடைய மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரேராக இப்போ பார்த்தோம்னா சுக்கரன் ரொம்ப நாட்கள் ஒரே இடத்துல இருக்கிறதும் செவ்வாய் ஒரே நாட்டத்தில் இருக்கிறதும் நடந்துருக்கிற இந்த காலகட்டத்தை தவிர, மற்ற நேரங்களில் இந்த எல்லா கிரகங்களும் மாற்றங்களும் ப்ளஸ் குரு சனினுடைய பொசிஷன்ஸு மற்ற ராகுனுடைய பொசிஷன்ஸை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்ல முடியும். வெறும் குரு பெயர்ச்சியை வச்சோ இல்லை வெறும் சனி பெயர்ச்சியை வச்சோ ஒரு யாரும் எந்த முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லாமல் பார்த்தோம்னா சந்திரன் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ராசி மாறிண்டே இருக்கும். சந்திரன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட், அந்த பிளானெட்டை வந்து நம்ம வந்து ஒரு நிறைய ராசி பலன் எதுக்கு வந்ததுன்னே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. லக்னம் வேறு, ராசி வேறு. ராசி என்ற சந்திரன் வந்து நம்மளுடைய சரீரம், அப்புறம் அந்த சந்திரன் வந்து நம்மளுடைய மனசு. அதனால் இந்த சந்திரன் மனக்காரகனும் சரீரக்காரகனும் ஆகிறதுனால நம்ம சரீரம் மனசும் மிஞ்சி எந்த விதியும் நடக்கிறதில்ல. அதனால் சந்திரனுடைய மூமெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி எப்படி இருக்கோ அதனுடைய பலன்கள் கூட ஏராளமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சந்திரன் ரெண்டாம் இடத்துலையோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு அஞ்சாம் இடத்துலையோ இல்லை பதினோராம் இடத்துலையோ நல்ல இடத்துலையோ இல்லை நல்ல குருனுடைய சேர்க்கை சுக்கரனுடைய சேர்க்கை எல்லாம் வரப்போல்லாம் நிறைய நற்பலன்கள் நடக்கும். இந்த சந்திரனுடைய மாற்றத்தை வச்சு மற்ற கிரகங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாத பலன்கள் வித்தியாசப்படும்ன்றதை வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறமும் இன்னொரு விஷயம் இருக்குது, ரேப்பிடாக ஈவெண்ட்ஸ்னால் வாழ்க்கைன்றது நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்தியும் அப்புறம் வந்து நம்மளுடைய மற்ற மூமெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் வித்தியாசமாகவே இருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை வச்சு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்திரனை வச்சு செய்கிற ராசி பலன்கள் பெரும்பாலும் நம்ம மனசு மாறாததுனால நிறைய விஷயங்கள் அதை சார்ந்தே இருக்கும். சில நேரத்தில் லக்னம்ன்றது வந்து பார்த்தோம்னா சந்திரன் வந்து சரீரம் மனசு அப்படின்னா லக்னம் வந்து உயிரும் விதியும். ஸோ லக்னத்துலேருந்து அந்த ஆத்மா பற்றி எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது எதுக்காக வந்தது இதெல்லாம் வந்து லக்னத்தை வச்சு தான் பலன்கள் சொல்ல முடியும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கோயின்சைடு பண்ணுறப்போ ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்கிறப்போ மிக விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க அவரவர்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பிறந்த தேதி ஊர் நேரம் வந்து எங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு அமுச்சு வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாட்களில் நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நாங்களே நாங்கள் கூப்பிட்டு பதில் சொல்லுவோம், விளக்கம் கொடுப்போம். ஸோ முதல்ல வந்து உங்கள் விஷயங்களை வந்து கொஞ்சம் முழுமையாக நினச்சி தெரிஞ்சிக்க செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிரக ரீதியான மாற்றங்கள் இந்த மாதம் எல்லாமே ஒரு சாதகமான ஒரு நிலைமையில் இருக்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மே மாதத்துலேருந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சஸ் வந்து நல்ல கிரக சூழ்நிலை இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்காமல் போகிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோம்னா 12 செவ்வாய் உச்சமாகவும் ராகுவும் இருந்துக்கிட்டு ஒரு 12 எப்போவுமே செவ்வாய் ராகு வரப்போ ஒரு நிறைய ஒரு விஷயங்களில் வந்து ஒரு பிரச்சனைகள் தடுங்கள் ஒரு வழக்கு வியாஜ்யம் இல்லைனா கான்ஃப்ளிக்ஸு ஒரு விஷயத்தில் வந்து டிலே ஆகிறது இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 11 சனி இருந்துண்டு எந்த ஒரு விஷயமும் எடுத்த விஷயம் நடக்காமல் போயிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த 8 இடத்தில் இருக்கிற புதன் வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து 6 வரப்போ இது ஒரு அருமையான புதனுடைய மாற்றம் வந்து ரொம்ப அருமையான ஒரு மாற்றமாக நம்ம சொல்லலாம். நம்ம இந்த புதன் சுக்கிரன் சூரியன் மாற்றங்கள்லாம் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், அதுவும் வந்து ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி தான். அந்த மாற்றங்கள் எல்லா மாற்றங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள். அப்படி பார்க்குறப்போ 6 வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வரப்போ சுக்கிரனும் புதனும் வந்து ஒரு 20 பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக ஒன்றா இருக்கிற காலகட்டங்களில் எல்லா விதமான நன்மையும் கும்பராசிக்காரங்களுக்கு திருமணமானாலும் சரி மனிதர்களுக்கு தேவையான சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் அடையறதுக்கும் இல்லை நடக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு இந்த அக்டோபர் மாதம் நிறைய இருக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத விதமாக பண வரவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும்.
இந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால இவ்வளோ நாள் பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால ஒரு நெருடல் இருக்கும். நம்மளுக்கு நல்பலன்கள் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு. அப்படி எப்படியும் ஜாதகத்தில் வந்து நீங்கள் யாரும் வந்து வெறும் குருனோட சனியின் பயிற்சியை வச்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலான மாதங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொட்டீனாக போகும், எல்லாருக்கும் ஜாப். அப்படி போகிறப்போ சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சாரங்கள் மாற்றங்கள்லாம் கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பலன்களை சுட்டி காட்டக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால, பத்தில் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தில் பார்க்குறதும், பதினொன்றில் சனி இருக்கிறதும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிற இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய பணவரமும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமும் நடந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அதே குரு நாலாம் இடத்தை பார்க்குறதும், பதினொன்றில் சனி இருந்து பாகிஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இருக்கிறது பார்க்குறதும், நிறைய கும்பராசிகள் சொந்த வீடு வாங்குறதும், சொந்தமாக நிறைய விஷயங்களில் ரியல் எஸ்டேட், சொந்தமாக இடம் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நடக்கக்கூடிய ஒரு காலமாக கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கும். சூரியன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து பதினேழாம் இடத்து வரப்போ நல்ல ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம். இந்த மாதம் வந்து அந்த எட்டாம் இடத்துல இருக்க சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலும் உடல் ரீதியான ஒரு ரிலாக்ஸேஷன் வரக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லா கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்குது. இருந்தாலும் பன்னெண்டில் செவ்வாய் ராகுவும் ஆறில் கேத்து இருக்கிற இந்த காலகட்டங்களை நிறைய கும்பராசிக்காரங்களை தவிர்க்க வேண்டியது என்னென்னா, நிறைய ஆர்கியூமெண்ட்ஸு, நிறைய பேர் கூட வீண் விவாதங்கள், சில பேருக்கு லிட்டிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தில் சிறு சிறு பின்னடைவு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தான் எடுத்த காரியத்தில் வியாபாரம் பாசிட்டிவ், இந்த மாதிரி விஷயத்தில் பண வரும் இந்த வருஷத்தில் எல்லாம் வந்து மிகவும் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கும்பராசிக்காரர்கள் இருப்பார்கள். பட் சில விஷயங்களில் கவனமாக, ஈவன் டிரைவிங்கு, ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பிஸ்னஸ்ஸு இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, கும்பராசிகாரங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாகவும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பட் கூடுதல் செலவும் கும்பராசிகாரங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வியாபாரம் பண்ணாமல் உத்தியோகம் போகிறவங்களுக்கு, ப்ரைவேட் ஆகட்டும் இல்லை ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே மாத பிற்பகுதியில் ரொம்ப சந்தோஷமான போக்கும் லாபகரமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதும் நல்ல ஒரு வெற்றியும் புகழும் தேடக்கூடிய ஒரு காலகட்டமாக எல்லாருக்கும் இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப வெற்றிகரமான மாதமாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான மாதமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்ல கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. மாத கடைசியில் வந்து ஒரு புதன் வந்து உங்களுக்கு உச்சிக்கத்துக்கு வரப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. வெளிநாடுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை விசா இந்த மாதிரி தேடுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிகமான வாய்ப்பும் வெற்றியும் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இதில் நீங்கள் கவனமாக வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த கிரக பூ செப்டம்பர் மாதத்தை விட அக்டோபர் மாதம் கிரக மாற்றங்கள் ரொம்ப சாதகமாக இருந்துகிட்டே இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் ஒரு அலர்ட்டாக இருக்க வேண்டியது அந்த பன்னெண்டில் செவ்வாய் ராகுனுடைய காம்பினேஷன் ஆனதுனால உங்களுடைய எனர்ஜி சேனலைசேஷன், அதாவது உங்களுடைய சக்தியை வீணாக தேவையில்லாத விஷயங்களில் வந்து நீங்கள் செலுத்தாமல் ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் செயல்படுத்தி வந்தாலே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, அது மேலே கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் உங்கள் லக்னமும் ராசியும் வேறு இருந்தால், சப்போஸ் நம்ம கும்ப ராசி பலன்கள் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு லக்னமாக ரிஷப லக்னமாகவோ இல்லை விச்சிக லக்னமாக இருந்தால் அந்த பலன்களும் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பலன்கள் முழுமையாக எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன தசா புக்தின்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா அதனால் வர விஷயங்களும் வந்து நன்மை தீமைகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நிறைய பிரயாணங்கள், ஜேர்னிஸ் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய பண வருமானமும் வேலை வாய்ப்பும் இல்லை நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பொதுவாக மூணு நட்சத்திரங்களுக்குமே கும்பராசியில் வந்து பண வரவும் லாபமும் எந்த ஒரு குறையும் இருக்காது.
நிறைய பேருக்கு வந்து கஷ்டப்பட்டு கடன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஒரு விடுகாலம் இருந்தாலும் தன்னைத்தான் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு அக்டோபர் மாதம் கண்டிப்பாக இருக்கும். இங்கே உங்களுடைய அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தா, பெருமாள்ன்றது நம்ம ரங்கநாதராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏகசிலா பெருமாள், உங்களுக்கு வெங்கடேஸ் பெருமாளோ ஏதோ ஒன்று, உங்களுக்கு திருப்பதியோ இல்லை அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலோ இல்லை ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு நீங்கள் வந்து அருகாமையில் இருக்கிற நல்ல முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதம் நீங்கள் நினைக்கிறது எல்லாம் சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பலன்களை சொல்ல சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வர நம்பருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி ஊர் நேரம் கொடுத்து லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 நாட்களில் உங்களை கூப்பிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வரப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. எல்லோரும் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பக்கா டிவி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவசியம் எங்களை ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக எங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியுமோ வில் கிவ் அவர் சர்வீஸ்.